நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரல் தரும் குரல் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் எனும் சிறப்பு வாய்ந்த உலக பொதுமறையாம் திருக்குறளின் செறிவான கருத்துக்களை எனது குரலில் ஒலிக்கும் இக்காணொளி தொடரே குரல் தரும் குரல். வாருங்கள் அன்பர்களே, இனி வளம் வருவோம் வள்ளுவர் கோட்டத்தில். வள்ளுவம் தள்ளும் மதுவும் சூதாட்டமும். வள்ளுவர் காட்டும் 17 ஆமைகள் தொடர்பான முந்தைய காணொளியை தொடர்ந்து இக்காணொளியில் கல் உண்ணாமை, சூதாடாமை ஆகிய ஆமைகளில் கல் உண்ணாமை அதிகாரத்தை முதலில் காண்போம். வள்ளுவர் காலத்தில் மதியை மயக்கும் கல் எனும் போதைப் பொருளானது இன்று பல்வகை மதுபானங்களாக பரிணமித்து உலகெங்கிலும் நிக்கமர நிறைந்துள்ளது. மயக்கம் தந்து மனிதனை அழிக்கும் மதுவை புறந்தள்ளி மதுவிலக்கு அறத்தினை மானிடர்க்கு போதித்தவர்களில் வள்ளுவர் முன்னோடியாக திகழ்கின்றார். குறள் 921 மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தமது சிறப்பை இழப்பது மட்டும் அல்லாது மாற்றாரும் அவர்களை கண்டு அஞ்சமாட்டார்கள் எனவும், குறள் 922 உணர்க்க கல்லை எனக் கட்டளையிடுவதோடு மதுவினால் சான்றோர்களின் நன்மதிப்பை இழக்க நேரிடும் எனவும், குறள் 923 கல்லுண்டு மயங்கியவர் பெற்ற தாயின் முகத்தில் விழிப்பதே துன்பம் தருவதால் சான்றோர் முன் எவ்வாறு செல்ல முடியும் எனவும், குறள் 924 வெறுக்கத்தக்க மதுமயக்கத்திற்கு ஆளாகியிருப்போரின் மனதில் நாணம் எனும் நற்பண்பு நிற்காமல் ஓடிவிடும் எனவும், குறள் 925 ஒருவன் தன்னிலை மறந்து மயங்குவதற்காக போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்குவது மூடத்தனம் எனவும், குறள் 926 மது அருந்தியவர் மயங்கி தூங்குவதும் நஞ்சு உண்டவர் சாவதும் ஒன்று போலவே அமைவதால் மதுவும் நஞ்சே எனவும், குறள் 927 ஒருவர் மறைந்திருந்து மது பருகினாலும் சுழன்று மயங்கும் அவரது கண்கள் சுற்றிலும் காட்டி கொடுக்கும் எனவும், குறள் 928 தான் மது அருந்துவது இல்லை என ஒருவர் பொய் சொன்னாலும் அவர் மது மயக்கத்தில் இருக்கும் பொழுது உண்மையை உளறிவிடுவார் எனவும், குறள் 929 குடி போதைக்கு ஆட்பட்டவனை திருத்துவதற்கு அறிவுரை கூறுவது நீருக்குள் மூழ்கியவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது எனவும், குறள் 930 ஒரு குடிகாரன் குடிக்காமல் இருக்கும் பொழுது மற்றொருவன் குடித்துவிட்டு மயங்கி தள்ளாடுவதைக் கண்டும் தன்னை திருத்திக் கொள்ளாதது ஏன் எனும் வினா எழுப்பி விரிவான கருத்துக்களை விவரிக்கின்றார் வள்ளுவர். அடுத்து சூது எனும் அதிகாரத்தில், சூது என்பது குருட்டு வாய்ப்பை நம்பி பணத்தை பணயம் வைத்து பொருளை பெறலாம் என்ற எண்ணத்தை கொடுத்து கொண்டே பொருளை இழக்கச் செய்வதாகும் என்பதோடு, சொக்கட்டானில் தொடங்கிய சூது சீட்டாட்டம், குதிரை பந்தயம், கிரிக்கெட், ஆன்லைன் விளையாட்டு என இன்று அனைத்து கோணங்களிலும் மனிதனின் ஆசையுடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. குறள் 931 சூதாட்டத்தில் வெற்றியே கிடைத்தாலும் அந்த வெற்றியானது மீனுக்கான தூண்டிலின் இறை போன்றது என்பதால் சூதினை தவிர்க்க வேண்டும் எனவும், குறள் 932 ஒரு பொருள் பெற்று 100 பொருள் இழக்கும் சூதாட்டக்காரர் நன்மை பெறும் வழியே இல்லை எனவும், குறள் 933 ஒருவன் தனது அஸ்திவாரம் போன்ற பொருள்களை சூதினால் இழக்கும் போது அதனால் ஈட்டப்படும் ஆதாயமும் எதிரியிடம் போய் சேர்ந்துவிடும் எனவும், குறள் 934 சூதானது பல துன்பங்களுக்கு ஆளாக்கி
புகழை கெடுத்து வறுமையில் உழல வைக்கும் வலுவான செயலை செய்துவிடும் எனவும், குறள் 935 சூதாடும் இடம், அதற்கான சூழல், முயற்சி ஆகியவைகளை கைவிட மனமில்லாதவர்கள் ஓட்டாண்டி ஆவது உறுதி எனவும், குறள் 936 சூது எனப்படும் தீமையில் மாட்டிக்கொண்டவர்கள் உணவையும் துறந்து துன்பத்தில் உழன்று வருந்துவார்கள் எனவும், குறள் 937 சூதாடும் வளையத்திற்குள் ஒருவர் தனது காலத்தை கழிக்க புகுந்தால் அவரது செல்வமும் நல்ல குணமும் காணாமல் போகும் எனவும், குறள் 938 சூதாட்டம் பொருளை இழக்கச் செய்வதோடு பொய்யும் புரட்டும் சேர்ந்து இரக்கம் கெட்டு இன்னலை தரும் எனவும், குறள் 939 சூதாட்டத்திற்கு அடிமையாகி போனவர்களிடமிருந்து புகழ், கல்வி, செல்வம், உணவு, உடை ஆகிய அனைத்தும் அகன்றுவிடும் எனவும், குறள் 940 சூதாட்டத்தில் பொருளை இழக்கும் பொழுது அதன் மீது ஏற்படுகிற ஆசையும் உடலுக்கு துன்பம் நேரும் பொழுது உயிர் மீது ஏற்படுகின்ற ஆசையும் ஒன்றுதான் எனவும் சூதின் தீங்கினை வள்ளுவர் விவரிக்கின்றார். மனிதர்களின் உடலையும் உள்ளத்தையும் கெடுக்கும் மதுவையும் சூதாட்டத்தையும் கட்டுப்படுத்துவது அகிலமெங்கும் அரசாங்கத்தால் இயலாமற் போன அவல நிலையில் வள்ளுவரின் அறவழி சிந்தனையை அனைவருக்கும் ஊட்டுவது நமது கடமையாகட்டும். நன்று நண்பர்களே, குரல் தரும் குரலின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.